ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விட்ச்லி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, சீக்கிரமாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு டைம் தேவைப்படாது. எப்படி குயிக்காக வந்து நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். எல்லாமே அந்த ஸ்பைஸ் பொருள் எல்லாமே போட்டுக்கலாம். அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே போட்டுட்டு பிரியாணி இலை கூட போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லைஸாக வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு. இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால தான் வந்துட்டு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே நல்லா வாசனையாக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சோமும் போட்டுக்கலாம். சோம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கலந்து கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு இது நல்லா சாஃப்டாகி நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும். அது கூடவே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. அது போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டால் தான் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகும். அதையும் போட்டு நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் போட்டு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நான் தேங்காய் போடலை இன்றைக்கி. இப்போ இது நல்லா வந்துட்டு நல்லா கட்டியாகி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா இதில் இருக்கிற பச்சை வாசனை வந்து போகணும். இதுலேருந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம், அதோடய பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ நாட்டுக்கோழி வந்து நான் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம போடுற மசாலாலாம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிப்போம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மசாலா வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் வந்து நல்லா வந்துட்டு பிளெண்டாகி வரணும். அது நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இது சிம்பிளான மசாலா தான். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக மசாலா வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது வந்து 1/2 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வந்து திரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சோம், விசில் விட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா ஒரு கலர் கலரிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு கிரேவி தேவைப்படுது. இப்போ அதில் தேவையான அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வந்து வரணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்தாச்சு. இது நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 விசில் வந்துட்டு நான் விட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூட்லேயே வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நம்மளோட காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இது இட்லி தோசை அதுக்கப்புறம் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மசாலா தான், ரொம்ப கிடையாது. இது ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு இது செய்கிறதுக்கு. ஜஸ்ட்டு வந்துட்டு மசாலா அரைச்சி நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.